நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ருசிகலா வாங்க நிகழ்ச்சி. நம்முடைய ருசிகலா வாங்க நிகழ்ச்சியில இன்றைக்கு நமக்காக திருமதி அன்னம்மா வந்திருக்காங்க. அவங்க என்னெல்லாம் ரெசிபி சமைச்சு கொடுக்க போறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் மேம். வணக்கம், எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன் மேம். இன்னைக்கு என்னலாம் ரெசிபி சமைக்க போறீங்க? இன்னைக்கு வந்து நூடுல்ஸ் வச்சு ஒரு கட்லெட்டு, ஓகே, அப்புறம் ஜவ்வரிசி உப்புமா. சூப்பர். ஸோ ரெண்டுமே கொஞ்சம் டிஃப்ரெண்டான. நம்ம ரொம்ப எப்போ யூஸ்வலா ஜவ்வரிசிலாம் பாயாசம் அந்த மாதிரி பண்ணலாம், இன்னைக்கு ரெண்டையும் வித்தியாசமா பண்ணலாம். ஓகே மேம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன செய்றீங்க? ரெண்டையுமே அப்படியே பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கட்லெட்டுக்கு அந்த பீன்ஸ் கேரட்லாம் வேக வச்சுக்கலாம். துருவி போட்டோம்னா வேக கூட வைக்க வேண்டாம், நம்ம கேரட் துருவோம் இல்லையா, அதில் துருவிட்டு அப்படி கூட சேர்த்துக்கலாம். பீன்ஸ், கேரட், பட்டாணி மூணையும் வேக வச்சிடலாம். கொஞ்சம் இதுக்கு உப்பு போட்டுடலாம். ஒரு கொதி வரட்டும் அது. இப்போ ஜவ்வரிசி உப்புமாவுக்கு ஜவ்வரிசி மாவு, ஜவ்வரிசி இருக்கு இல்லையா, ஆமாம், அதை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு 4-5 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். ஊற வச்சு தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி வடித்து எடுத்து வச்சுக்கணும். இது வேகட்டும், நம்ம உப்புமாவுக்கு வதக்கிறதெல்லாம் வதக்கலாம். கொஞ்சம் எண்ணெய், இந்த ஜவ்வரிசி உப்புமாவே வந்து வெங்காயம்லாம் போடாமல் பண்ணுவாங்க. அது வந்து விரதம் இருக்காங்க இல்லையா, அப்போ சாப்பிட்றதுக்காக அதில் வந்து உருளைக்கிழங்கு, வேர்க்கடலை பொடியெல்லாம் போட்டு பண்ணுவாங்க. இன்றைக்கி நான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு தான் பண்ண போகிறேன். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், நம்ம எப்பவும் தாளிப்போம் இல்லையா, கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. இப்போ இந்த பீன்ஸ் கேரட்லாம் ஒரு கொதி வந்துருச்சு, இது அப்படியே இந்த தண்ணியை வடிச்சிட்டு நம்ம நூடுல்ஸ் வேக வச்சிடலாம். கொஞ்சம் தண்ணி, இப்போ இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு, எல்லாம் ரொம்ப போட வேணா கொஞ்சம் கொஞ்சம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இதில் வேர்க்கடலை, முந்திரி பருப்பு எது வேணால் சேர்த்துக்கலாம். கரண்டி, இது சேர்ந்ததும் பச்சை மிளகாய், ஒரு பச்சை மிளகாய் அளவு. கொஞ்சம் வெங்காயம், இதில் வந்து நம்ம கேரட் துருவினது, பீன்ஸு, காய்கறிகள் கூட போட்டுக்கலாம். சரிங்க. இப்போ இதை நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சம் உப்பு,
ஏன்னா அப்புறம் நம்ம ஜவ்வரிசியில் போட்டால் மிக்ஸ் ஆகாது, இப்போவே போட்டுக்கிட்டோன்னா எல்லா இடமும் மிக்ஸ் ஆகும். அடுப்பை வந்து குறைச்சி வச்சுக்கணும். இதுல வந்து பெருங்காயம் தாளிக்கரிச்சு போட்டுக்கணும், மறந்துட்டோம். சரி, இதை வந்து அப்படியே மூடி வச்சிடலாம். இது வந்து வெந்த பிறகு ஜவ்வரிசி வந்து அப்படியே பளபளன்னு வந்துடும். இப்போ இதை வந்து அப்படியே ஒரு மூடியால் மூடி வச்சிடலாம். அடுப்பை வந்து குறைச்சி வச்சிடணும். இப்போ நூடுல்ஸும் நல்லா வெந்துருச்சு, தண்ணி வந்து வடித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த கட்லெட் பொரிக்கிறதுக்கு எண்ணெயை சுட வச்சுக்கலாம். நூடுல்ஸ் வச்சு கட்லெட் இந்த கான்செப்ட் எப்படி உண்டு? நூடுல்ஸ் வந்து நம்ம சும்மா தான் பண்ணி பண்ணி சாப்பிட்றோம். சரி, இதையும் போட்டு செஞ்சு பார்க்கலாம். நீங்களா செய்ய பார்த்துருக்கேன் நெட்லேயும், சரி ட்ரை பண்ணணும் பண்ணணும்னு சரி ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் நல்லா இருந்தது. இப்போ இதுக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சது, ஒரு நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ ரெண்டு உருளைக்கிழங்கு இதுக்கு. நல்லா வேக வச்சு மசிச்சுக்கணும். அதோட கொஞ்சம் பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் வேண்டான்னா சிவப்பு மிளகாய் அப்படியும் போட்டுக்கலாம். சரி, கொஞ்சம் வெங்காயம் பொடியாக நறுக்கிக்கணும். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ இது வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. ஸோ அதுக்கு எதோட காம்போவாக சேர்த்து சாப்பிட்டா நல்லா இருக்கும்? இதுக்கு காம்போன்னு ஒன்றும் தேவையில்லை, இது சும்மாவே சாப்பிடலாம், நல்லா இருக்கும். இதில் மேலே வந்து ஏதாவது நம்ம பொடி, நம்ம வீட்டில் இருக்கோம்ல பொடி, பருப்பு பொடி கூட தூவிட்டு சாப்பிடலாம். அதை வேர்க்கடலை உடைச்சது இருக்கு இல்லையா, அதெல்லாம் தூவிட்டு சாப்பிடலாம், நல்லா இருக்கும். இதை வந்து ஈவினிங் டிஃபனாக சாப்பிட்டுக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ஒயிட்டாக போட்டோம், இப்போ வந்து நல்லா ட்ரான்ஸ்பரண்ட்டாக. இது வந்து தேங்காய் எண்ணெயில் கூட செய்யலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் லைம் ஜூஸ், இப்போ லைம் ஜூஸ் ஊற்றியாச்சு, மிக்ஸ் பண்ணி எடுத்துட வேண்டியதான். இதில் இன்னும் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டோம்னா இன்னும் ஃபில்லிங்காக நல்லா இருக்கும். ஓகே, இப்போ இந்த பவுலில் எல்லாம் வேக வச்சதெல்லாம் சேர்த்து வச்சுருக்கோம், இந்த நூடுல்ஸையும் சேர்த்துக்கலாம். ஓகே, இதில் வந்து மிளகாய் பொடி, தனி மிளகாய் அப்படி கொஞ்சம், நம்ம பாதி பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கோம். கொஞ்சம் கரம் மசாலா, அப்புறம் நம்ம இன்ஸ்டண்ட்டாக வாங்குறோம் இல்லையா நூடுல்ஸ், அதுலேயே மசாலா இருக்கும், அதையும் வேஸ்ட் பண்ணாமல் இதுலேயே சேர்த்துக்கலாம். சரி, உப்பு நம்மளாம் மிக்ஸ் பண்ணி பண்ணிக்க வேண்டியதான், என்னெல்லாம் தேவையோ. ஆமாம், அவ்வளோதான். இது எல்லாத்தையும் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும்.
தண்ணி இல்லாமல் இருக்கணும். அப்படி தண்ணி ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவர் போட்டு பிசைஞ்சிக்கலாம். சரி. ஏன்னா கட்லெட்டுக்கே தண்ணியே இருக்கக்கூடாது வெஜிடபிள்ஸ்லாம். நான் ஒரு தடவை மதுரையில் இருந்தபோது கட்லெட் சொல்லி கொடுக்கறது, ஒரு நாங்கள் ஒரு கிளப்பில் இருந்தோம், அங்கே வந்து ஒரு ஹோட்டலில் சொல்லித்தந்தாங்க கட்லெட் தான் ஃபஸ்ட்டு. அப்போ என்ன பண்ணாங்க, காய்கறியெல்லாம் வேக வச்சு ஒரு துணியில் போட்டுட்டார் அவர். அவ்வளோ தண்ணியே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தான் நல்லா தட்டை வரும், இந்த பிரெட் க்ரம்ஸ் இதெல்லாம் நல்லா ஒட்டும், எண்ணெயும் குடிக்காதுன்னு. நம்மெல்லாம் சும்மா வேக வச்சு அப்படியே போட்டுக்கோம், அப்ப நான்லாம் பண்ணுவேன் சொத சொதன்னு தட்டவே வராது. அப்புறம் அங்க போன பிறகுதான் அது அதை கத்துக்கிட்டேன். இந்த நூடுல்ஸ் கட்லெட்க்கு பாத்தீங்கன்னா, நூடுல்ஸ் தனியா வேக வச்சு தண்ணி வடிகட்டி எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி உருளைக்கிழங்கையும் நல்லா வேக வச்சு தோல் உரிச்சு மசிச்சு எடுத்து வச்சுக்கிட்டாங்க. காய்கறிகள்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மேம் வந்து பீன்ஸ், கேரட், பட்டாணி இதை மூணுத்தையும் தனியாக வேக வச்சு அதையும் தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஸோ இப்போ வேக வச்ச எல்லா பொருளையும் ஒன்றா சேர்த்து பசைஞ்சிட்ருக்காங்க. நல்லா மசிச்சுக்கணும். ஸோ இந்த கட்லெட்டுக்கு மசாலான்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பொருட்களும் வேக வச்சுட்டு அதே மாதிரி தனி மிளகாத்தூள் இருக்கலையும் அதை சேர்த்துக்கிட்டாங்க. கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிட்டாங்க. நமக்கு நூடுல்ஸ் பேக்கெட்டில் கிடைக்கிற அந்த மசாலாவையும் சேர்த்துக்கிட்டாங்க. மிளகுத்தூள் வேணுனாலும் சேர்த்துக்கலாம், எந்த சைஸ் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். இப்போ வந்து கட்லெட்டுக்கு நிறைய குக்கி கட்டர்ஸில் கூட டிசைன் பண்ணிக்கலாம், நம்ம எப்படி ஷேப் வேணுமோ. அந்த பிளேட்டில் இதே மாதிரி எல்லாத்தையும் அப்படி உருட்டிக்கணும். இந்த பட்டாணியெல்லாம் பெருசாக இருந்ததுன்னா கொஞ்சம் மேஷ் கூட பண்ணிக்கலாம். சரி. ஸோ நீங்க சொன்ன மாதிரி துருவிட்டோன்னா எல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்கும், எல்லாம் அப்படியே. ஆனா இப்ப பசங்கெல்லாம் ரொம்ப பண்றாங்க. ஆமா, அரைச்சி கூட சாப்பிட்டுக்கிறாங்க. எல்லாம் இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படி. அந்த காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க, அம்மாக்கள் சொல்லி கொடுக்குறாங்க, இவங்க பேசுறாங்க. இந்த காலத்துல எல்லாம் அவங்களே பேசிடுறாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கணும். இதுக்கு மைதா ஸ்பூன் ஒன்று, ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு, ஏன்னா நம்ம சும்மா டிப் பண்ணி எடுக்க போகிறோம். சரி. கொஞ்சம் மிளகுத்தூள், இது வந்து அந்த மேலே ஒரு கோட்டிங்காக, இல்லாட்டா அப்படியே சில சமயம் என்ன ஆகும்னா எண்ணெயில் பிரிஞ்சு வந்துடும். உப்பு, தண்ணி நல்ல நிறைய ஊத்தி கரைச்சிக்கலாம். போதும் இன்னும் கொஞ்சம். நல்ல கட்டி இல்லாம கரைச்சிக்கணும். சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த முட்டை பிடிக்கிறவங்களா இருந்தால் இதில் முட்டை அடித்து ஊற்றிட்டு அதில் டிப் பண்ணிட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டுக்குவாங்க. நம்ம வந்து இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சரிங்க. இந்த மாதிரி பண்ணி இதில் டிப் பண்ணி ரோல் பண்ணி அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். நம்ம யாரும் வந்தால் டக்குன்னு பொறிச்சு கொடுத்துக்கலாம். ஏன்னா இந்த கட்லெட்னாலே
எல்லாம் வேக வச்சு சேர்க்கணும். அதனால நம்ம காலையில் சமையல் பண்ணுறோம் இல்லையா, அப்போவே சைட் பை சைட் குக்கர் வைக்கிறச்சு எல்லாம் பண்ணி வச்சுக்கணும். நம்ம சாயந்தரம் பிள்ளைங்க வந்தாலும் டக்குன்னு பொரிச்சு கொடுத்துடலாம். முன்னாடியெல்லாம் நம்மெல்லாம் தேங்குழல் முறுக்கு அந்த மாதிரிலாம் நம்ம அம்மாலாம் செஞ்சு வச்சுருப்பாங்க, அதை தான் சாப்பிடுவோம். இப்போ பிள்ளைங்கள்லாம் அதெல்லாம் சாப்பிடவே கிடையாது, அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக எது செய்கிறோமோ அதை தான் சாப்பிட்றாங்க. இதை வந்து இப்படி எண்ணெயில் பொரிக்காமல் தோசைக்கல்லில் வேணாலும் பொரிச்சுக்கலாம், ஆனால் இதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, எடுத்துடலாம். இது வந்து நம்ம பிரெட் கிரம்ஸ் இல்லைன்னா ஃப்ரெஷ் பிரெட் இருக்கு இல்லையா, அதை அரைச்சு கூட அதுல போட்டுக்கலாம். அதுதான் வந்து பிரெட் கிரம்ஸை விட நல்லா இருக்கும். இப்போ ஜவ்வரிசி உப்புமா நூடுல்ஸ் கட்லெட் ரெண்டும் ரெடி, சாப்பிட்டுப்பாரு. தேங்க்யூம்மா. ஸோ இன்றைக்கி நமக்காக அன்னம்மா ஜவ்வரிசி உப்புமாவும் நூடுல்ஸ் வச்சு சூப்பரான கட்லெட் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இதனுடைய டேஸ்ட்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பர் மேம். ஸோ ஃபாஸ்டிங்கில் நீங்கள் செம்ம ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் இல்லையா, ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதும் கூட, ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஸோ யூஸ்வலாக நம்ம இந்த ஜவ்வரிசியை பாயாசம் ஃபிக்ஸ் ஆகிட்டோம், வேறு எதுக்குமே நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. பட் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது விரதம் இருக்கிறச்சு வயிறுலாம் காலியாக இருக்கும் இல்லையா, அப்போ இந்த ஜவ்வரிசி சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும், கூலிங்காக உடம்புக்கும் நல்லது. ஓகே, ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஸோ இதுலேயும் வேணால் வெஜிடபிள்ஸும் சேர்த்து போட்டுக்கலாம். பிரமாதம் மேம். ஸோ கண்டிப்பாக நூடுல்ஸ் வந்து சின்னவங்களாட்டும் பெரியவங்களாட்டும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒன்று. ஸோ அதில் நீங்கள் வந்து ஹெல்தியான வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு அருமையாக செஞ்சு கொடுத்துருக்கீங்க. ஸோ இன்றைக்கி ரெண்டுமே நீங்கள் செலக்ட் பண்ண ரெசிபியும் சூப்பர், செஞ்ச விதமும் வழக்கம் போல் ரொம்ப பிரமாதம் மேம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே விவாஸ், இன்றைக்கு நமக்காக அன்னம்மா வந்து ரெண்டு ரெசிபி பிரமாதமாக செலக்ட் பண்ணி அவங்களுடைய ஸ்டைலில் ரொம்பவே சூப்பராக சமைச்சும் கொடுத்துட்டாங்க. கட்டாயம் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.